வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். செப்டம்பர் 30 லியோ படத்துடைய ஆடியோ லான்ச் சென்னையில் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மலேசியாவில் நடக்க போகுது, மதுரையில் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னென்னா, ஸோ செப்டம்பர் 30 நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்களை எல்லாம் கூப்பிட போகிறாங்க. ஸோ தமிழ் திரையுலகத்திலிருந்து உலக நாயகன் கமல்ஹாசன் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிறாரு. ஸோ விக்ரம் மீட்ஸ் லியோ அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. இந்த படம் ஒரு எல்சியு அப்படிங்கிறதுனால உலகநாயகன் கமல்ஹாசன் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது படத்தில் அப்படிங்கிறாங்க. அதனால அவர் இந்த படத்தில் ஆடியோ லான்ச்சுக்கும் வராரு அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ரெண்டாவதாக இது வந்து காப்பி ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய படம். இப்போ வந்து கைதி அப்படின்னு ஒரு படம் இருக்குது, அதை வந்து நம்ம ராஜ்கமலில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா எஸ்ஆர் பிரபுட்டை வந்து நம்ம பர்மிஷன் வாங்கணும். அதை வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் வாங்கிட்டார். அதே மாதிரி விக்ரம் சம்பந்தமான ஒரு கேரக்டர்ஸோ, அது சம்மந்தமான வசனமோ, அது சம்மந்தமான மியூசிக்கோ லியோ படத்தில் யூஸ் பண்ணுறப்ப ராஜ்கமல்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஸோ அது சம்மந்தமான பர்மிஷனை நம்ம லோகேஷ் வாங்கிட்டார். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இது வந்து மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய படமாக இருக்குது இந்த ஆண்டு வந்து வரக்கூடிய படங்களில். இப்போ வரக்கூடிய அதாவது அக்டோபர் 19 அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகுது. இது வந்து எப்படி சொல்கிறது, தீபாவளி அந்த பூஜா ஹாலிடேஸில் வருது. பூஜா ஹாலிடேஸ்லேருந்து தீபாவளி வரை இந்த படம் ஒரு பெரிய ரன் ஓடும். அந்த காலகட்டத்தில் வேர்ல்டு கப் 2023 ஒன் டே கிரிக்கெட்டும் நடக்க போகுது. இது வந்து மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ வந்து ஜெயிலர் படம் மிகப்பெரிய வசூல் சாதனை அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அந்த வசூல் சாதனையை லியோ முறியடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இது என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். ஆடியோ லான்ச் உலகநாயகன் கலந்துக்கிட்டார் அப்படின்னா அது இன்னும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். மகாநதி தொடர்பாக இயக்குனர் வசந்தபாலன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் இப்போ இந்தியன் 2 ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய குருநாதர் சங்கருக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்தியன்லேயும் அவர் வேலை பார்த்தார். ஸோ அவர் எழுதியிருக்கிற ஒரு பதிவு என்னன்னா, நேற்றிரவு முழுக்க மகாநதி திரைப்படம் மனதிற்குள் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தது. நுணுக்கமாக வடிவமைக்கப்பட்ட அந்த ஹனீஃபா கதாபாத்திரத்தை எண்ணி எண்ணி வியந்து கொண்டிருந்தேன். நேரடி பிஎஸ் வீரப்பா நம்பியார் டைப் வில்லன் இல்லை, உறவாடி சிரித்து நகைத்து நயந்து இழித்து இசைந்து கொடுக்கிற கதாபாத்திரம். அதை ஹனீஃபா வாழ்நாள் கதாபாத்திரமாக உள்வாங்கி வாழ்ந்திருந்தார். வாழ்க்கை என்கிற மகாநதியில் எத்தனை ஹனீஃபாக்கள், எத்தனை கிருஷ்ணசாமிகள். ஒரு கிருஷ்ணசாமி அழிந்து நாசமாகும் போது இன்னொரு கிருஷ்ணசாமி தோன்றுவான். ஒரு ஹனீஃபா அழியும் போது இன்னொரு ஹனீஃபா தோன்றுவான். பேராசை ஏமாற்றப்படலாம், ஆனால் நியாயமான ஆசைகள் கொண்ட கிருஷ்ணசாமி ஏமாற்றப்படுவதுதான் இன்று வரை நம்மை அந்த கதையோடு அடையாளப்படுத்த முடிகிறது. தன்னிடம் வேலை செய்யும் யாரோ தன் மகள்களை கடத்தி சென்று விடுவார்கள் என்கிற துர்க்கனவு தோன்றியதன் விளைவாகவே மகாநதி கதை எழுதியதாக கமல் அவர்கள் ஏதோ ஒரு பேட்டியில் கூறினார். இந்த திரைப்படத்தில் தான் எத்தனை கதைகள். ஒருவனை ஆசை வார்த்தை காட்டி அவன் வியாபாரத்தை வாழ்க்கையை துண்டு துண்டாக அழிப்பது, அவன் வெகுண்டு எழுந்து பழி தீர்த்தான இல்லையா. மோசடியில் சிக்கி சிறை சென்ற ஒருவன் சிறைக்குள் இன்னும் பல்வேறு துயரங்களை சந்திக்கிறான். அந்த சிறையின் துயரிலிருந்து தன்னை மட்டுமல்ல மற்ற கைதிகளையும் அவன் எப்படி விடுவித்தான் என்பது மகாநதியில் இருக்கிறது. விடுதலையாகி சிறையிலிருந்து வெளிவந்தவன் தொலைந்து போன தன் மகளை தன் வாழ்க்கையை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறான் என்பது மகாநதியில் இருக்கிறது. தன் மகளை விபச்சார விடுதியில் விற்றவனை தேடி கதாநாயகன் வதம் செய்வதும் மகாநதியில் இருக்கிறது. மகாநதியில் எல்லா ஆறுகளும் கலந்திருப்பது இயல்புதானே. அந்த மகாநதி கூவமாக ஓடிக்கொண்டிருப்பதன் கவலையையும் கரிசனமும் வெளிப்படுகிறது. மகாநதி இன்றும் தனித்து ஒளிர காரணம் அதன் சீர்மை. இன்றைய ஆக்ஷன் சினிமாவில் இந்த கதையில் இருக்கிற ஒரு கதையை கொண்டே முழு படமும் எடுக்கப்பட்டு விடுகிறது. கமல் அவர்களின் படங்களில் எப்போதும் ஒருவித சிக்கல் இருக்கும். அவரது கதாநாயகத்தன்மை வணிக திரைப்படங்களின் வெற்றிகள் வாயிலாக எழுந்து வருகிற சாகசத்தன்மை கொண்ட கதாபாத்திர வடிவமைப்பு ரசிகர்கள் மனதில் பேருருவாய் எழுந்து நிற்கும்.
இருக்கும். அந்த சூப்பர் ஹீரோ தன்மை எளிமையான கதாபாத்திரங்கள் நடிக்கும் போது பெரும் தடையாக மாறும். கமல் அடிவாங்கும் போது, கமல் தோற்கும் போது ரசிக மனம் தூண்டு தோற்று போகும். தன்னை தனித்துவமாக மாற்ற, மாறுபட்ட கமலாக காட்ட முயல இந்த ரசிக மனங்களை சமன்படுத்துகிற குழப்புகிற நிலைப்பாட்டை கமல் அவர்கள் மாறி மாறி விளையாண்டு பார்ப்பார். தன் கதாநாயக தன்மையை அழித்து அழித்து தன்னை பற்றிய புது உருவத்தை வரைய முற்படுவது கோடிகளுடன் அவர் விளையாடும் ஆபத்தான விளையாட்டு. அவருக்கு ஆபத்தான விளையாட்டு தான் சுவாரஸ்யமான விளையாட்டாக இருக்கிறது. அந்த விளையாட்டு தான் கமல் என்கிற மகா கலைஞனை உருவாக்கியது. நெல்சன் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, அதில் வந்து பிக்பாஸை பற்றி கேட்டாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, பிக்பாஸ் அப்படின்னாலே கமல் சாரோட பேசின விஷயங்கள் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஷோவை பற்றி நாங்கள் பேசவே மாட்டோம், 80% பர்சனல் விஷயமாக தான் இருக்கும். அவர்கிட்ட பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவேன். என்ன இப்போ ஷோ பண்ண போகலாமா அப்படிம்பாரு. சரி சார், பண்ணிட்டு வாங்க சார்னு சொல்லிட்டு அவர் போய் பண்ணிட்டு வருவார். திருப்பி வேறு ஏதாவது சப்ஜெக்ட் பேசுவோம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் அவர் ஒரு ஒரு கதை வந்து கமல் சாருக்கு, அதாவது ஆஃப்டர் பீஸ்ட், ஒரு கதை சொல்லி சப்ஜெக்டு வந்து கரெக்டாக வந்தால் பண்ணுவோங்கிற மாதிரி பேசியிருக்காங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் பீஸ்டோட ரிவ்யூவை பற்றியோ அதை பற்றிலாம் கவலைப்படாமல் கமல் சார் வந்து அவரை கூப்பிட்டு கதை கேட்டிருக்கார் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பாசிட்டிவ். ஏன்னா அவர் கொஞ்சம் டவுனாக இருந்தார், பீஸ்ட் வந்து ரிவ்யூ வந்த ஒரு 2-3 வாரங்கள் கொஞ்சம் டவுனாக இருந்தார். அது அவர் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்கும், நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ தேசிய விருதுகள் வாங்கின எல்லாரையும் வாழ்த்தினார் கமல் சார். அது வந்து மாதவன், ராக்கெட்ரிக்கி மாதவனாக இருக்கட்டும், ஸ்ரேயா கோஷல் இரவின் நிழல் பாடலுக்காக இருக்கட்டும், தேவிஸ்ரீ பிரசாத்துக்கு ஸ்பெஷலாக வாழ்த்தினார். அவரை ரொம்ப பிடிக்கும். அவருடைய ராக் ஸ்டார் நிகழ்ச்சியை போய் அந்த நிகழ்ச்சியில் ஜி தமிழில் கலந்துக்கிட்டார், அந்தளவு நம்ம அவரை பிடிக்கும். அதே மாதிரி இவரை நம்ம அல்லு அர்ஜுனை வாழ்த்தினார். எல்லாரையுமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி வாழ்த்தியிருக்காரு. எல்லாருமே நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரேயா கோஷல் ஆரம்பித்து, தேவிஸ்ரீ பிரசாத்தில் ஆரம்பித்து, அல்லு அர்ஜுனில் ஆரம்பித்து, நீங்கள் வாழ்த்துறதுங்கிறது வந்து மிகப்பெரிய கௌரவம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நன்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவு அவருடைய வாழ்த்துக்கள் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஒரு வேல்யூ இருக்குது. இந்த விக்ரம், இது நம்ம லியோ ஆடியோ லான்ச்சில் உலகநாயகன் கமல்ஹாசன் ஷாருக் கானும் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் அது எந்தளவு அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியமாகுதுன்னு பார்ப்போம்.